வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தேர்தலில் வெற்றி பெறுபவர் எவராக இருந்தாலும் ஏனைய வேட்பாளர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு நாடளாவிய ரீதியில் அமைதியான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றதாக பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கருத்து யாழ்ப்பாணத்தில் வாக்குச்சீட்டை சேதப்படுத்திய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவிப்பு

இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இன்று காலை முதல் வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்றுள்ளது ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் நாடலாமிய ரீதியில் பதிமூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொரு வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று மத்திய நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்காக சுமார் அறுபது அதிகாரிகள் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதோடு இது இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தீர்மானமிக்க தேர்தலாகும் எனவே தேர்தலில் வெற்றி பெறுவது யார் என்பதை விட தேர்தல் வெற்றியின் பின்னர் செயற்பட வேண்டிய விதம் முக்கியமாகும் வேட்பாளர்களுக்கு அவகீர்த்தி ஏற்படாத வகையில் ஆதரவாளர்கள் செயற்பட வேண்டும் அதாவது வெற்றி பெறும் வேட்பாளர் மற்றும் ஏனைய வேட்பாளர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படாத வகையில் ஆதரவாளர்கள் செயற்பட வேண்டியது முக்கியமாகும் இலங்கையில் நடைபெறும் இந்த தேர்தல் முழு உலகின் கவனத்தையும் ஏற்றுள்ளது என்றும் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியில் அமைதியான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றதாக பிப்ரவல் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியானாச்சி தெரிவித்தார் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் நாடாவித ரீதியில் முப்பத்தி ஐந்து குற்ற செயல்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்று அவர் கூறினார் வாக்களிப்பு நிலையத்திற்கு வரும் வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு காவல்துறையினரால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றதாகவும் காவல்துறை பேச்சாளர் பதி காவல்துறை மாதிபர் நிகால் தலத்துவ தெரிவித்துள்ளார் தற்போது இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நாடலாவிய ரீதியில் மொத்தமாக இதுவரையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவானதாக தெரிவுத்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி பிற்பகல் இரண்டு மணி வரையிலான நிலவரத்தின்படி நொரலியாவில் எழுபது சதவீதமும் காலையில் அறுபத்தொரு சதவீதமும் மாத்தரை அறுபத்தி ரெண்டு சதவீதமும் குர்ணாகில் அறுபத்தைந்து சதவீதமும் புத்தளம் ஐம்பத்தி ஏழு சதவீதமும் அனுராதபுரம் ஐம்பது சதவீதம் பொழுநர்வை ஐம்பத்தைந்து சதவீதம் மொணராகலை அறுபத்தி ஆறு சதவீதம் திருகோணமலை ஐம்பத்தி நான்கு சதவீதம் அம்பாறை முப்பது சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளது அதேநேரம் ரத்னபுரியில் அறுபது சதவீதமும் கம்பகாவில் அறுபத்தி ரெண்டு சதவீதமும் கொழும்பில் அறுபது சதவீதமும் கேகாலையில் அறுபத்தைந்து சதவீதமும் வன்னியில் ஐம்பத்தி எட்டு சதவீதமும் கண்டியில் நாற்பது சதவீதமும் பதுளையில் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதமும் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி எட்டு சதவீதமும் களுத்துறையில் அறுபது சதவீதமும் மன்னாரில் அறுபது சதவீதமும் ஹமாந்தோட்டையில் அறுபது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வாக்குச்சீட்டை செய்திய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் நாயன்மார்க்கட்டு மகேஸ்வரி வித்தியாலயத்திற்கு வாக்களிக்க சென்று பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் வாக்குச்சீட்டை செய்த படுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்ற நிலையில் வாக்கெடுப்பு உத்தியோகர்களால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டையை குறித்த இளைஞர் இரண்டாக கிழித்து செய்த குறித்த நபரிடம் யாழ்ப்பாணம் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இவ்வாறு குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே முதல் தடவை என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை காலை மாவட்ட மெத்தியகோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட தெல்வத்த சுமலராம விகாரியின் வாக்களிப்பு நிலையத்தில் இன்று காலை வாக்களிப்பில் ஈடுபட்ட நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் ஹிக்கடு தெல்வத்த போயாகூட வீதியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் வாக்களிப்பு நிலையத்திற்கு இன்று காலை வந்திருந்த அவர் தனது வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்டு வாக்களித்த பின்னர் அதனை புகைப்படம் எடுக்கும் போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் வன்முறை ஏதும் வெடிக்குமானால் ஊரடங்கு சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த கவர் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வன்முறை வெடித்தால் அது கடுமையான நடைமுறையாகும் ஜனாதிபதி தேர்தல் அமைதியாக நடைபெற்றுள்ளது இந்த சூழலை பேணுமாறு பொதுமக்களிடமும் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடித்த அனைத்தையும் செய்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நியூரலியா மாஸ்கலிய தேர்தல் தொகுதியில் நோர்வோர்ட் நியூவழி இலக்கம் இருநூற்றைந்து வாக்களிப்பு நிலையமானது வாக்காளர்களுக்கு பல விதங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியதொன்றாக விளங்கியுள்ளது நியூவழி தோட்டத்தின் பழைய தேயிலை தொழிற்சாலையே இந்த பகுதியில் வாக்களிப்பு நிலையமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தது தொழிற்சாலையின் மேற்பகுதியில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இரும்பிலான படிக்கற்களில் வாக்காளர்கள் ஏறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டதை வயதான வாக்காளர்கள் சிலர் இந்த படிக்கட்டுகளில் ஏற முடியாமல் திரும்பிச் சென்றதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது மேலும் வாக்களிப்பு நிலையத்தின் உட்புறம் மிக குறுகியதாக இருப்பதால் தாம் பணிகளை மேற்கொள்ள சிரமங்களை எதிர்கொண்டதாக மேற்படி வாக்களிப்பு நிலைய சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர் உட்பட பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசாரம் தெரிவித்தனர் இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் மூத்த குடிமகன் தனது நூற்றி ஆறாவது வயதில் தனது வாக்கினை பதிவு செய்திருந்தார் திருகோணமலையின் மூத்த பிரஜையான ஜான் பிலிப் லூயிஸ் நாட்டில் இதுவரை காலமும் குறிப்பாக ஒன்பது தடவையாக இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தனது வாக்கினை பதிவு செய்ததாக அவர் தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்த கவர் நல்லதொரு ஆட்சியாளர் வர வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு எனவும் அத்துடன் இறைவனது ஆசியுடன் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் தேர்தலிலும் வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் தேர்தல் கண்காணிப்பு பணியில் அங்கம் வகிக்கும் ரஷ்யாவின் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஷெப்ஷெட்கோ எப்செனி இலங்கையில் காகித வாக்குச்சீட்டுகளுக்கு பதிலாக மின்னணு வாக்குப்பதிவு குறித்து அறிவுரைகளை வழங்கியுள்ளார் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இதனை கூறினார் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்யாவில் காகித வாக்குச்சீட்டுகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் போன்கள் அல்லது கணனிகள் மூலம் மின்னணு வாக்களிக்கும் முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இதனை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இலங்கை தேர்தல் ஆணையத்துடன் விவாதிக்கப்பட உள்ளது என்றார் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் திட்டத்தில் நெறிமுறை பார்வையாளர்களாக பங்கேற்க ஏழு நாடுகளுக்கு இலங்கை தேர்தல் ஆணையம் முறையான அழைப்புகளை விடுத்திருந்தது ரஷ்யா மாலத்தீவு பூட்டான் நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் தேர்தல் நிர்வாக அமைப்புகளின் தலைவர் பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தேர்தல் அமைப்பை மேற்பார்வையிடுவதும் அது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்குள் நடைமுறைப்படுத்தப்படுவதையும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட தகுதியுள்ள அனைவருக்கும் வாக்களிக்கும் சுதந்திரம் இருப்பதையும் உறுதி செய்வதை நோக்கமாகும் நாங்கள் தேர்தலை கண்காணித்து அங்கீகரிக்கப்படாத அல்லது விரும்பத்தகாத செயல்களை அறிக்கையிடுவோம் என்றும் அவர் கூறினார் இலங்கையில் போலீஸ் மாதிபர் ஒருவர் இல்லாதது குறித்து வினவியபோது தேர்தல் காலம் முழுவதும் பூர்ண ஒத்துழைப்பை உறுதி செய்வதற்காக போலீசாருடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர்